ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜஸ்விகா மீடியா. இதுவரைக்கும் ஜஸ்விகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்காலி ஸ்டைலில் எப்படி வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து நல்ல ஹெவி வெயிட்டான சாரீ, நல்ல வெயிட்டான சாரீ இது. வீடியோக்காக வெயிட்லெஸ்ஸான சாரீ எடுத்து ட்ராப் பண்ணி காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா வெயிட்டான சாரியை எடுத்து ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாரியோட பார்டர் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். பார்டர் மட்டும் வச்சு கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்டர் மட்டும் தனியாக எடுத்து ஃப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பார்டர் சைஸுக்கு தான் நம்ம வந்து சாரியை வந்து ஃப்ளிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சாரியை வந்து ஆஸ் யூஷுவல் எஃப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பார்டர் வந்து ஃப்ரண்ட்டும் பிஃபோரும் வந்து ரிவர்ஸில் இருக்கணும். இப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி ஃப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அந்த பார்டர் வந்து ரிவர்ஸில் வரும். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்டர் வந்து நம்ம ஃப்ளீட் எடுக்கும்போது ஃப்ளீட்ஸ் வந்து எப்பொழுதும் போல் எடுக்கணும். அந்த மேலே வச்சு பின் குத்துற இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் உள்ளே தள்ளி மடித்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் மேலே இருக்க பார்டர் ஆக்சுவலி எப்போதும் போல் பார்டர் மட்டும், இந்த பார்டர் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் இப்படி தான் சாரி பார்டர் வந்து கட்டிச்சு கட்டுவோம். பட் ஆனால் இது வந்து ராங்கு. நம்ம வந்து இந்த மாதிரி பார்டரை வந்து ரிவர்ஸில் வச்சு கட்டினா தான் இந்த பெங்காலி ஸ்டைலில் நம்ம வந்து வியர் பண்ண முடியும். அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு வந்து 8 ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு. இப்போது கீழே வந்து கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாரீ வந்து ஏற்றி இறக்கமாக இருக்காது. நம்ம வந்து கரெக்டாக வந்து ஈவன் பண்ணிக்கணும், இல்லாட்டி அன்ஈவனாக இருக்கும். ஃப்ளீட்ஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்புங்க. இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீ அப்படி கட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். சாரியோட லுக்கே வந்து நல்லா தனியாக காட்டும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் சாரீ கட்டும் போது ஒரே ஒரு பார்டர் மட்டும் தான் தெரியும். பட் இப்படி கட்டும் போது ரெண்டு பார்டர் நல்லா ஹைலைட்டாக தெரியும். இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் எப்படி வந்து கை வச்சுருக்கேனோ அதே மாதிரி 4 விரலை உள்ளே விட்டு விட்டு ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். இப்போ அந்த பக்கம் 4 விரலை உள்ளே விட்டு ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். இதே மாதிரி எல்லா ஃப்ளீட்ஸையும் கரெக்டாக சேமாக அப்படி எடுக்கணும். அவ்வளோதாங்க, ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்தாச்சு. ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்ததெல்லாம் வீணாகிடும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பேட்ச் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கிறனால கொஞ்சம் வெளியே தள்ளி தெரியுது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளிப்பு வச்சு தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா வந்து சாரீ வந்து ரொம்ப வந்து அந்த கிளாத் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ சேஃப்டி பின் போட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆயிடும் சாரீ எல்லா இடத்துலையும். நான் வந்து இங்கே எப்படி வந்து செக்யூர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து மடித்து இங்கேயும் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சாரியை வந்து எந்த இடத்துல பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க உங்கள் பல்லு செக்ஷனில். எனக்கு வந்து இந்த இடத்துல பின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஹெவி ஒர்க் இருக்கனால கொஞ்சம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தொங்குறமாக இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மல் சாரீ வந்து இப்படி வந்து பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வரும். இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். நான் வந்து கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து கீழே ஃப்ளோட்டிங்கில் உள்ள ஃப்ளீட்ஸை வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் கிட்ட வர அந்த ஃப்ளீட்ஸை வந்து இப்போ வந்து கரெக்டாக செக்யூர் பண்ணுவோம். இந்த இடத்துல நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் ஃப்ளீட்ஸ் எடுத்து
அந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸோட நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கணும். இந்த ஜெஸ்டில் பின் கொடுத்துற ஃப்ளீட்ஸை வந்து நம்ம வந்து விட்டுறணும். மித்த எல்லா ஃப்ளீட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு செக்யூர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெரிய பின்னை எடுத்து செக்யூர் பண்ணுங்கள், பிகாஸ் ஏன்னா வந்து அந்த பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால. இந்த ஒரு ஃப்ளீட்டை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா ஃப்ளீட்டையும் செக்யூர் பண்ணியாச்சு. ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ணுற அந்த ஃப்ளீட்ஸை மட்டும் லைட்டாக இப்படி நான் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டாக மடக்கிக்கணும். பாருங்கள், வி ஷேப்பில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் இந்த சாரியை வந்து வி ஷேப்பில் பண்ணி லைட்டாக மடக்கிக்கணும். இப்போ ஃபுல் ப்ளீட்ஸையும் சேர்த்து செக்யூர் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் வச்சு. இப்போ வந்து செக்யூர் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு வி ஷேப்பில் அந்த பார்டர் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி அந்த பின் குத்திருந்தோம்ல, அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல டோட்டலாக எல்லா சாரியோட ஃப்ளீட்ஸையும் சேர்த்து அதே இடத்துல பின் பண்ணிக்கலாம். அந்த பிங்க்கில் அந்த சாரியோட கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு பின் பண்ணுங்கள். அது ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு பின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எப்பொழுதும் போல் சாரியோட ஃப்ளீட்ஸை வந்து அவங்க ஜஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு. இதை நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணும்போது எங்கேயாவது வெளியூரில் போய் இதுமாதிரி சாரீ வந்து வியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி அழகாக கொண்டு போகலாம். இந்த மாதிரி பார்டர் மட்டும் வச்சு கட்டும் போது சாரியோட லுக்கை இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கும். அந்த கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணுற இடம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போதும் வந்து பின் குத்துற ஒரு இடம். ரொம்ப ஒரு ஈஸியான ட்ரிக்குங்க. நீங்கள் வந்து எவ்வளோ குண்டாக இருந்தாலும் பார்டர் மட்டும் வச்சு நல்லா அழகாக இது மாதிரி நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.